சார், நீங்கள் உங்கள் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அப்படியே எங்கள் வீட்டில் உட்காந்து எங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ வீட்டில் உட்காந்தா சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, ஏதாவது சாப்பிட கூட கொடுத்துருப்பீங்க, சாப்பிட்டுட்டு பேசுவோம். ஸோ அதனால் நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு கேரட் சாப்பிட்டு பேசுவோம்னே. சரி, இந்த வீடியோவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து சமைச்ச பொருள் அது இது எல்லாம் சாப்பிட்றதில் கொழுப்பு, எண்ணெய், அசிடிட்டி எல்லா குப்பையும் நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். மனுஷன் திரும்பவும் ஆதிவாசி ஸ்டைலுக்கே போகணும். உடனே முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கேரட்டு இருக்குது, வட்டானா இருக்குது, வட்டானா என்ன சொல்லுவாங்க, பட்டாணி, அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை, அப்புறம் பச்சை கொண்டைக்கடலை, அது மாதிரி சாப்பிட்டே இருக்கணும். அப்படி ஸோ இந்த வயிறு குளிப்பு சத்துலாம் நமக்கு ஏறுறது எனக்கு தெரியாது. இந்த ஹார்ட் அட்டாக்கிட்ட இந்த கொலஸ்ட்ரால் இந்த கதையெல்லாம் இது வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து உயிருள்ள பொருளை சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம அவிச்சோம்னா செத்து போயிடுவாது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அது முளைக்காது இல்லையா. அந்த மாதிரி சாப்பிட்லாம். ரெண்டாவது எனக்கு பிடிச்சிருக்கு, முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக பழகிட்டேன்னா சரியாயிரும். ஸோ எவ்வளோ இதே தான் நான் பொழப்பாக சாப்பிடுதுன்னு நினைக்கக்கூடாது, எப்பப்போ என்னால் முடியுமோ அப்பவும் சாப்பிடுவேன். ஓகே, ஸோ ஹெல்த்தியாக பார்க்குறது ரொம்ப முக்கியம். உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, பணம்னு ஓடுறது ரைட்டா, அப்புறம் பணம்லாம் வந்துடும், அப்புறம் உடம்பு போயிடும், ஒன்றுக்கும் அதான் போயிடும், அப்புறம் அவ்வளோ பணத்தை வச்சு உடம்பு பார்க்குறது, இது நார்மல் எல்லோரும் பண்ணுறது. அது ஸ்டார்டிங்கில் பணத்தையும் பார்த்துட்டு உடம்பையும் பார்த்துட்டு அப்படி 100 வயசு வாழணும், 80 வயசு வாழணும், 90 வயசு வாழணும் டிசைட் பண்ணோம். நமக்கு தான் இப்போ 50 வயசு ஆகி போச்சு அப்பா, இன்னொரு 2-3 வருஷம் செத்து போடுவேன்னு பேசக்கூடாது. 50 வருஷம் 50 வருஷம் வாழ போகிறேன் அப்படின்னு பேசணும். ஏன்னா நீங்கள் 15-20 வயசில் இருக்கும்போது நீங்கள் 80 வயசில் எப்படி வாழிங்க, உங்களால் அந்த அனுபவிக்கிறது கஷ்டமாயிரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த 20-30 வருஷம் எப்படி வாழணும்னு உங்களால் கணிக்க கரெக்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தால 30-40 வருஷம் வாழ போகிறோம், இனி இந்த 30-40 வருஷம் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போகலாம். அதுக்கு இந்த மாதிரி உங்களை உடம்பை சரியாக வைக்கிறது, சரியாக பாதுகாத்துக்கிறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லாம் பணம் எஸ் சக்ஸஸ் அப்படின்னு உடலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் உடம்பு பார்த்துக்காங்க, என்ன பொருள், அப்புறம் வந்து என்னது ஃப்ரை ஐட்டம், பரோட்டா, அப்படியே சிக்கன் அது இதெல்லாம் எண்ணெயில் அப்படி பொறிச்சு எடுத்து பஜ்ஜி இஜி அப்படிலாம் சாப்பிட்றது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முதல்ல கொஞ்சம் நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சுன்னா நல்லா இருங்க. போக உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு கொழுப்பு எல்லாம் ஏறி உடம்பை சரியாக்குறதுக்கு இந்த மாதிரி சிசில் இறங்க ஒரு சின்ன ரிமைண்டர். ஓகே, தேங்க்யூ.